நகைச்சுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவரத்ன குருமா. அதாவது இதுல எல்லா காய்கறி எல்லாம் போட்டு பன்னீர் சேர்க்க போறோம். அதோட உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு பாதியும் பாதியும் கியூபா கட் பண்ணியும் சேர்க்க போறோம். கியூபா கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி இப்போ இந்த நவரத்ன குருமாவை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம் ஹோட்டல் ஸ்டைலுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் போல் ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சீரகம், கொஞ்சம் ஷாஜீரா எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணிக்கு பதில் வந்து தயிர் நம்ம விட போகிறோம். அதாவது இஞ்சி ஒரு துண்டு, வெள்ளைப்பூடு சேர்க்குறோம். வெள்ளைப்பூடு வாசனை பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் போல் தயிரை எடுத்து இதோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னா, ரெண்டு மிளகாய் வத்தல், இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஷாஜீரா, சமையலுக்கு பயன்படுத்துகிற ஜீரகம், கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டோம். அந்த நெய்யில் வந்து பன்னீர் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன கியூப்னாலும் பண்ணலாம். நான் பெருசாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ண போகிறேன். எல்லா பக்கத்தையும் திருப்பி விட்டு அதை ஃப்ரை பண்ணுறேன். சின்ன சின்னதாக பண்ணிங்கன்னா நெய்யில் நம்ம வறுத்து எடுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. பன்னீர் வந்ததை அடுப்பை அணைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டோம். இப்போ பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வைக்கிறோம். அதே நெய் பேனில் இருக்குது மிச்சம், ஆற வைக்கிறோம் பன்னீர் எல்லாத்தையும். பன்னீர் அந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணுறோம். நெய்யோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு 2-3 தக்காளி எடுத்து அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கோம். அதை மிக்சியில் சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி அதை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டோம். அடுப்பில் இருக்க பேனில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அதோட சேர்த்து இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. மிக்சியை கழுவி தண்ணியெல்லாம் அதோடு சேர்த்து லோ ஃப்ளேமில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நடுவில் கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பனீரை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். உருளைக்கிழங்கை க்யூப்ஸாக போடுறதா இருந்தால் அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா நெய் ஓரமெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் வாசனையும் நல்லா அந்த ஷாஜீரா, ஜீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி இதோட வாசனை நல்லா வருது. அந்த நேரத்தில் வேக வச்சு மசித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் நான் வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். பட்டாணியை முழுசாகவே போட்டுக்கலாம், மற்றதெல்லாம் மசிச்சிருக்கேன். க்யூப்ஸாக போடணும் உருளைக்கிழங்குன்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி முதலே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி அதையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இல்லை பன்னீர் சேர்க்கும் போது கூட சேர்க்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ காய்கறிகள், மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இதுலேயும் நல்லா ஆயில் பிரியணும், ஓரமெல்லாம் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 கப் தயிர் எடுத்து வச்சுருந்தோம், அதில் கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக எடுத்துட்டோம். மீதி இருக்கிற தயிரை நல்லா கடைஞ்சி இந்த பேனில் இருக்க மசாலா காய்கறியோடு சேர்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற தயிர் கடைஞ்சதையும் சேர்த்துட்டேன். மிக்சியிலேருந்து ஒரு பேன் பவுலில் மாற்றி வச்சுருந்தேன். அது சின்ன கிண்ணமாக இருந்தால் 2 தடவை ஊற்றியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் அந்த மசாலா கொதிக்குது. வெஜ்ஜும் வெஜிடபிளோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு வருது. மணம் நல்லா வருது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பனீரை சேர்த்துட்டோம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக தள்ளிவிட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால ஒட்டாது. ரொம்ப அவசரமாக தள்ளி விட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுருக்கோம். நான் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக 2-3 பன்னீர் துண்டுகளை எடுத்து வச்சுருக்கேன்.
இதோட கொஞ்சம் ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பையும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிக்சியை கழுவி, அதாவது தயிர் அடித்த மிக்சியையும் கழுவி தண்ணீரை ஊற்றிட்டேன். இப்போ ஒரு கொதி கொதிச்சா போதும். இதோட ஹோட்டலில் வந்து கொஞ்சமாக நெய்யில் காஷ்மீரி சில்லியை வந்து அந்த சூடாக இருக்கும்போதே போட்டுட்டு அதையும் இதோட சேர்த்து தட்கான்னு சேர்த்து போடுவாங்க. அது கலருக்கு, கண்ணுக்கு பக்கம் அழகாக இருந்தால் தான் எல்லாருமே சாப்பிட விரும்புவாங்கன்னு. இப்போ நம்ம செய்த சப்ஜியை ஒரு பேனில் எடுத்து மாற்றிட்டோம், ஒரு பவுலில் மாற்றிருக்கிறோம். நல்ல சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சப்ஜி ரெடி ஆயிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.